ஒரு நாளைக்கு அண்டாவில் கொதிக்க வச்சுருந்த தண்ணிக்குள்ளே ஒரு தவுக்களை குதித்து விழுந்துடுச்சு. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால இந்த தண்ணியிலேயே நல்லா நீச்சல் அடித்து ஜாலியாக விளையாடிச்சு அந்த தவுக்களை. கொஞ்ச நேரம் விளையாடிச்சு. அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் லைட்டாக ஏறிடுச்சு. சூடு ஏறும்போது தவுக்களை என்ன பண்ணிச்சு, உடம்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிச்சிச்சு. ஆஹா, இன்னும் பரவாயில்ல, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சூடு கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. அப்போவும் தவுக்கள் என்ன பண்ணிச்சு, தன்னோட உடம்பை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருத்திக்கிட்டு இன்னும் அந்த சூடையே என்ஜாய் பண்ணி அது அப்படியே நீச்சல் அடித்து சுற்றி வந்துடுச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. தண்ணி நல்லா கொதித்ததும் டெம்பரேச்சர் ஏற ஏற தண்ணி அப்படியே கொதிக்க அந்த தவுக்களையால் தாங்க முடியல. எகிரி குளிச்சு வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுறான், அதில் முடியல. அதோட உடம்புல சத்து இருக்கும்போது, அதில் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அதனால் வெளியே போயிருக்கலாம். அது போகாமல் அதிலே இருந்ததுனால அது அப்படியே அந்த தண்ணியிலேயே உயிரோடவே வெந்து செத்துடுச்சு. இப்படி தாங்க நம்ம மனுஷர்களில் பல பேரும் இந்த அண்டாவில் இருக்கிற சுடு தண்ணியில் விழுந்த தவுக்களை மாதிரி தான் நம்மளும். நம்மளோட ஒன்று சொந்தங்கள், இல்லை பந்தங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலை, பிஸ்னஸ், எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம விழுந்து சூடாக இருந்தாலும் அதுக்குள்ளே எகிரி குதித்து போகிறதுக்குள்ள சக்தி இருக்கும்போதே நம்ம வெளியே போக மாட்டோம், அதுக்குள்ளேயே இருந்து செத்து போயிடுறாங்க. அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, புத்திசாலித்தரமாக அவங்க அந்த அண்டாவை விட்டு வெளியே அந்த ஒரு குட்டைக்கோ இல்லை ஒரு கடலுக்கோ ஒரு ஆற்றுக்கோ குதித்து போய் தப்பிச்சுக்கிறாங்க. சில தவுக்களைங்க மட்டும்தான் இந்த அண்டாவிலே கடந்து சாகிறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரில வெளியே வரும். ஆனால் இதில் சோகம் என்னென்னா, வெளியே இந்த அண்டா விட்டு வெளியே ஒரு அண்டாவுக்கு போகலாம், இல்லை வெளியே ஒரு குட்டை இருக்குது, கடல் இருக்குது, ஆறு இருக்குதுன்னு தெரிஞ்சும் சில தவுக்களைங்க இந்த அண்டாவை விட்டு வெளியே தாண்டவே ட்ரை பண்ணாது. அது ஏன்னாக்கா அந்த அண்டாவில் அண்டா மேலேயும் அந்த அண்டாவில் இருக்க தண்ணியும் அதோட சூடும் இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இறந்துடுவாங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.